ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, தவற விட்டு விட்டு வருந்தாதே. நீ தேடும் ஒன்று இந்த பதிவில் உள்ளது. ஆம் செல்லமே, உன் சாயப்பா நான் அனைத்தையும் கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். முழு நம்பிக்கை வைத்து என்னை பூஜித்தாலே போதும். என்னுடைய மகிமையை அதற்கப்புறம் பார் எப்படி இருக்குதென்று. என்னுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். என் செல்லமே, ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தியை உனக்காக கொண்டு வந்துள்ளேன். அதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள். உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறேன். ஆம் செல்லமே, இனி வாழ்க்கையில் நடக்காது என நீ நினைத்து வருந்திய காரியத்தை உன் சாயப்பா உனக்காக தருகிறேன். அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு. உன்னை ஊரே போற்றும் நாள் வெகு தொலைவில் இல்லை. ஆனந்தம் பொங்க இனி வாழப்போகிறாய். இனிமேல் உன்னை உன் சாயப்பா அழவிட மாட்டேன். நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் என் செல்லமே. உனக்கு ஒரு நல்லதொரு எதிர்காலம் உருவாக்கி தரப்போகிறேன். நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. விரைவில் உன்னை நிரந்தரமான நல்லதொரு வேலையில் உன் சாயப்பா அமர வைக்கப் போகிறேன். உனது திறமைகள் அனைத்துமே வெற்றிகரமாக வெளிப்படும் நேரம் அது. யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் எல்லாம் உன்னை வியக்கும் வண்ணம் தத்தளித்துக் கொண்டிருந்த உன்னை என் கரம் கொண்டு உன்னை தாங்கி இழுத்து பிடித்து வந்துள்ளேன். இனி உனது காலம் எல்லாம் நீ மற்றவர்கள் உதவி நாடி வந்திருந்த கால் வாழ்ந்திருந்த நாட்கள் தாண்டி நீ நாலு பேருக்கு உதவி செய்ய போகிறாய். அந்த காலம் முன் வந்து விட்டது என் செல்லமே. மகிழ்ச்சிதானே என் செல்ல பிள்ளைக்கு, மகிழ்ச்சிதானே. எல்லாம் உன் நம்பிக்கையும் பொறுமையாலும் உனக்கு சாயப்பா கொடுத்த பரிசு இதுதான். நீ முழு நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்ததன் பலன்தான் இது. கலங்காதே, அழுதது போதும் கண்ணீரை துடைத்துக்கொள். துணிவோடு செயல்படு. தன்னம்பிக்கை என்றும் வெற்றியை தரும் உனக்கு. உன் போராட்ட வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் இது. உன் சாயப்பா நான் உன்னோடு உனக்காக துணையாக இருக்கிறேன். உதவி என்று யாரும் கேட்டால் உன்னால் முடிந்தவரை செய்துவிடு. ஏனென்றால் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது. உனக்கு வாரி வாரி வழங்கப் போகிறேன். உன் எதிர்காலத்தை நல்லபடியாக இருக்க எழுதி வைத்து விட்டேன். ஆம் செல்லமே, இனி உனக்கு அனைத்தும் வெற்றியைத்தான் தரப்போகிறது. இதில் எந்த ஒரு துளிவிதமான சந்தேகமும் வேண்டாம். எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு. எனது கண்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறது. உன்னுடைய உண்மையான பக்தி என்னை மனம் நெகிழவும் மகிழவும் வைக்கிறது. முழுமையான நம்பிக்கை என் மீது வைத்துள்ளாய். நீ தேடி தேடி சென்ற காலம் போய் அனைத்தும் உன்னை தேடி தேடி வரும் காலமாக மாறிவிட்டது. ஆம் செல்லமே, ஏனென்றால் உன்னை காண ஏங்குவார்கள். காலங்கள் ஒரு சக்கரமேதான், நிலையாக இருக்காது, சுழன்று கொண்டேதான் இருக்கும். கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே, மனம் தளராமல் இரு. உனக்காக என் இடத்தில் காத்து கொண்டிருக்கிறேன். உனது வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். நான் எங்கு இருந்தாலும் அங்கு வந்து எனக்காக வேண்டியதை மரமாவல் எடுத்து கொண்டு வா. உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னிலையில் நீ உயர்ந்து இருப்பதை அவர்களை என்னுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உனக்கு எப்போதும் உண்டு. உன் கண்ணீரை துடைத்துக்கொள். நீ நிச்சயம் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ்வாய். எல்லா செல்வங்களும் வளங்களும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிட்சமாக நிம்மதியான மன நிறைவான வாழ்க்கையை உன் சாயப்பா நான் வாழ வைக்கப் போகிறேன் உன்னை. இன்னும் சற்று நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் சாயப்பா உன்னிடத்தில் கண்டிப்பாக பேசுவேன். முழு நம்பிக்கையுடன் கேள். எப்போதாவது கிடைக்கும் வாய்ப்பை நழுவ விடாதே. நீ நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. உன் வழியில் சென்று கொண்டே இரு. வெற்றி உனக்கு மட்டுமே. ஏனென்றால் இப்போதிருக்கும் நிலை கூடிய விரைவில் கண்டிப்பாக மாறும். கலங்காதே. என் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படுகிறாயல்லவா, உனக்கானது எல்லாம் நல்லதான் நடக்கும். உன்னுடைய வாரங்கள் கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாததாகவும் வாழ்க்கை நெருக்கடியாக இருப்பதை பார்த்து மிகவும் கவலைப்படுகிறாய்.
ஏனென்றால் யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் நீ கேட்டபொழுது எல்லாரும் கையை விரித்து கலக்கம் கையை விரித்து விட்டார்கள் என்று கலக்கம் கொண்டுள்ளாய். துக்கமும் துயரமும் உன்னை அழித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உன்னை இதிலிருந்து எழுந்து வர முயற்சி செய்கிறாய். ஆனால் உன்னால் முடியவில்லை. என்னை நம்பி என்னுடைய ஆலயத்திற்கு வா என் செல்லமே. அங்கு யாராவது ஒருவர் மூலமாக நானே வந்து உனக்கு வழி சொல்வேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன்னுடைய பாரம் என் பாதத்தில் உள்ளது. வளமுடன் வாழ என் ஆலயத்திற்கு வா. நான் எல்லா உயிர்களிடத்திலும் உறைந்து இருப்பவன். எனக்கென நீ நெய்வைத்தியம் படைக்காவிட்டாலும் நீ எதை உண்ணும் என்னை உண்ணும்போது என்னை நினைவில் மட்டும் வைத்து கொண்டால் நான் அதையே பிரசாதமாக ஏற்றுக்கொள்வேன். இந்த உலகமே தலைகீழாக மாறட்டும். நான் எல்லா உயிர்களெடுத்தும் உறைந்திருப்பவன். எனக்கென நீ நெய்வேத்தியம் படைக்காவிட்டாலும் நீ எதை உண்ணும் போது என்னை நினைவில் மட்டும் வைத்து கொண்டால் நான் அதையே பிரசாதமாக ஏற்றுக்கொள்வேன். இந்த உலகமே தலைகீழாக மாறட்டும். நீ கலக்கம் அடைய வேண்டாம். உன்னை காப்பதே என் முதல் கடமை. எந்த ஒரு செயலை தொடங்கும் முன் நீ என்னை நினைத்துக்கொள். எனது நாமத்தை சொல்லி உனது செயலை தொடங்கு. அந்த நேரத்தில் எது நல்லது எது கெட்டது எது சரியா தவறா என்று எடுத்துச் சொல்வேன் உனக்கு. சதா சர்வகாலமும் உன்னோடு இருந்து உன் விருப்பங்களை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். என் நாமத்தை நீ கூறினால் என்றும் உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன். உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால் இயற்கை கூட கட்டுப்படுத்துவேன். என்னையே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் என் கண்களையும் என் பெயரையே உச்சரித்து கொண்டிருக்கும் உனது உதடுகளையும் என்னையே சுவாசமாக்கி உள்ளிழுத்து வெளிவிடும் உன் மூச்சுக்களையும் என் நாமத்தையே சுவை என கூறும் உன் நாக்கையும் என் பெயரை கேட்டதும் சிலிர்த்து உருகும் செடிகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆகவே எல்லோரிடத்திலும் நான் எல்லா உயிர்களையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன். கவலைப்படாதே. உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது. தயாராக இரு. உன்னை யாரெல்லாம் இகழ்ந்து பேசினார்களோ அவர்கள் முன்பு நீ நன்றாக வாழும் காலம் வந்துவிட்டது. உன் சாயப்பாவின் ஆலயத்தில் நிச்சயம் நீ ஒரு நபரை சந்திப்பாய். அங்கே உனக்கான வெற்றிக்கான நேரம் குறிக்கப்பட்டுவிடும். அந்த நபரிடம் பேசும்போதே உன் சாயப்பா தான் நமக்கு காட்சி அளிக்கிறார் என உணர்ந்து சந்தோஷப்படுவாய். தேவையான சமயத்தில் எல்லாம் உன்னை தேடி வந்து நிச்சயம் உன் சாயப்பா உனக்காக நான் உதவி புரிவேன் என் செல்லமே. என் பிள்ளைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்வேன்? உன்னை என் கூடவே கூட்டி நடத்தி செல்வேன். உன்னை பாதுகாப்பதும் உன்னை வழி நடத்தி செல்வதும் என் கடமைதானே. ஆகவே என் மீது நீ கொண்டுள்ள நம்பிக்கைதான் உன்னை எப்போதும் பாதுகாத்து கொள்ளும் என்பதில் சிறிதும் சந்தேகமே இல்லை. ஆகவே உன்னை இக்கட்டான சூழலில் இருந்து விடுபட எப்போதும் உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு உதவி செய். தர்மம் தலைகாக்கும். நாலு பேருக்கு நீ நல்லது செய்தால் உனக்கு 10 மடங்கு நன்மை வந்து சேரும். உனக்கானது நிச்சயமாக. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.